இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கோம், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவாடு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெத்திலி கருவாடு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இது சூப்பரான நெத்திலி கருவாடு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க இது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை, எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.